நாவில் தமிழ் நவிலும் அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன், இது நமது கல்வி வாசல். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேமு, அட்ரஸ்ஸு, சென்டென்ஸு இதில் எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ்லேருந்து அதை தமிழுக்கு நம்ம எப்படி ஈஸியாக டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் டைப்பிட்டிங் தெரிலன்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ட்ரை கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆன்லைன், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இங்கிலீஷ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் வரும். அதில் டி சீரீஸில் பாருங்கள், தமிழ் அப்படின்னு லாங்குவேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது தமிழ் அப்படிங்கிற பாக்ஸு கீழே கர்சரை வச்சுட்டு உங்களுக்கு எதை டிரான்ஸ்லேட் பண்ணமோ அதை டைப் பண்ணுங்கள். நான் முதல்ல ஒரு நேம் டைப் பண்ணுறேன், சதீஷ்குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுது, எது சரியாக நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணதுமே சதீஷ்குமார் அப்படிங்கிறத கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ பாருங்கள், ஒரு இங்கிலீஷ் நேமை எனக்கு தமிழ் டைப்பிட்டிங் தெரியாமையே நான் அதை தமிழில் டைப் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய தெரு பேரையும் நான் டைப் பண்ணி காட்டுறேன், மேட்டு. பாருங்கள், மெட்டுன்னு வருது, ரெண்டாவது தான் மேட்டு சரியானதாக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து தெரு அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அப்போ என்னுடைய தெரு பேரை நான் டைப் பண்ணிட்டேன், அதையும் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிட்டேன். வேர்டில் கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் வி. அப்போ கவனிச்சிருப்பீங்க, நேமும் டைப் பண்ணிட்டேன், என்னுடைய தெரு பேரும் டைப் பண்ணிட்டேன். அப்போ நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷ்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக தமிழுக்கு மாற்றுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் செய்யுங்க.